ஹலோவர்ஸ், நம்ம பாக்ஸ் ஸ்ட்ரீம் சேனலில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பைனமோவில் எப்படி மணி டெபாசிட் பண்ணணும், ஏர்ன் பண்ண மணி எப்படி விட்ரா பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் நிறைய பேர் எப்படிங்க ப்ரோ லாஸ் ஆகாமல் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில், அதாவது இந்த மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி படி எப்படி நம்ம லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக ப்ளே பண்ணி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம பாக்ஸ் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி படி எப்படி நம்ம லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாங்க. ஸோ அதாவது ஒரு பொதுவாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது, இப்போ ஒரு டைம் நமக்கு வின் ஆகிட்டோம்னா நம்ம அடுத்த டைம் நம்மளோட பெட்டிங் அமௌண்ட் வந்து அதிகமாக பெட் பண்ணுவோம். அதே ஒரு டைம் நமக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட பெட்டிங் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது, நமக்கு ஒரு டைம் வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த டைம் நம்மளோட பெட்டிங் அமௌண்ட்டை டபுளாக வந்து அதில் பெட் பண்ணுறது தான் வந்து மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி படி எப்படி நம்ம வந்து லாஸ் இல்லாமல் நமக்கு ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா, இனிஷியலாக டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 5000 இருக்கா, நம்மளோட பெட்டிங் அமௌண்ட் வந்து ஒரு 700 வந்து நம்ம அதில் பெட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டோம். நம்மளோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 85%, அதாவது கிரிப்டோ ஐடிஎக்ஸில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னா 85% வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 595 ரூபா நம்மளோட டோட்டல் அமௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு, 5595 ரூபா. ஸோ அதே நெக்ஸ்ட் டைமு நாம் செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிங் அமௌண்ட் மறுபடியும் ஒரு 700 வந்து அதை பெட் பண்ணுறோம். பட் ஆனால் செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து பார்த்திங்கன்னா -700 வந்து போயிடுச்சா, அப்போ நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கும், 4895 ரூபா இருக்கா. தேர்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி படி எப்படி நமக்கு ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்மளோட பெட்டிங் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 1500 நான் வந்து டபுள் பண்ணிக்கிறேன், என்னோடய பெட்டிங் அமௌண்ட்டை டபுள் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாவது டைமும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடுச்சா. இப்போ நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து பார்த்திங்கன்னா 1500 வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 3395 ரூபா இருக்குது. மறுபடியும் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி படி நம்மளோட பெட்டிங் அமௌண்ட் வந்து டபுள் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டைம் நம்மளோட பெட்டிங் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3000 வந்து நம்மளோட பெட்டிங் அமௌண்ட் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த டைம் நாலாவது டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 2550 ரூபா. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது 5000 இருந்தது. நம்மளோட மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி படி நம்மளோட எண்ட் ஆஃப் த கேமில் வந்து பார்த்திங்கன்னா 5945, 5945 ரூபா நம்மளுடைய ஃபைனல் கேப்சுவல் ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போ டோட்டலாக நம்மளுடைய இனிஷியல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 945 ரூபா இருக்கா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸே இல்லாமல் நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது இல்லை. இந்த மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி வச்சு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டோட்டலாக வச்சுருக்கீங்களோ அதை வச்சு இந்த மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து லாஸ் இல்லாமல் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ரியலாக லைவ் என்னோட அக்கௌண்ட்லேருந்து நான் உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன், இந்த மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி படி நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது, எப்படி லாஸ் இல்லாமல் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத. அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய பைனமோ லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்டில் ஒரு 70,000 கிடைக்கும். நீங்கள் அதனால் டெமோவாக ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரியல் மணியில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் டெமோ அக்கௌண்ட்டு அண்டு ரியல் அக்கௌண்ட்டுன்னு ரெண்டு இருக்குது. டெமோ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு ரியல் அக்கௌண்ட்டில் வந்து ப்ளே பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்னோடய ரியல் அக்கௌண்ட்லேருந்தே நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 7000 வந்து இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ வந்து இந்த ஜஸ்ட் இந்த கிராஃப் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம், அப்பில் போகுமா டவுனில் போகுமா அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பில் போகும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த கிராஃப் வந்து மேலே போச்சுன்னா நமக்கு வந்து வின்னிங் பண்ணுவோம் ப்ரைசிங் அமௌண்ட்டை, பட் வந்து கீழே டவுனில் போச்சுன்னா நமக்கு வந்து லூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து 12950 ரூபா வந்து நம்மளுடைய ரியல் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். நம்ம வந்து 7000 வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணோம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12000 வந்து நம்மளுடைய ரியல் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் நம்மளோட மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி படி நம்ம ஒரு டைம் வின் பண்ணிட்டோம்னா சேம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டவுனில் போகும் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி நான் மறுபடியும் 7000 சேம் அமௌண்ட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன், கீழே வந்து டவுனில் போகுன்னு.
ஸோ செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டபுளாக வந்து ஆக்க போகிறேன். நம்ம இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 14,000 வந்து நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய கெஸ்ட் படி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பில் போகும் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ வந்து அப்பில் போச்சுன்னா வந்து நம்மளுடைய வின்னிங் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,000 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் நம்ம வந்து இதில் வின் பண்ணுறோமா இல்லை லாஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து பார்த்திங்கன்னா 25,900 வந்து நம்மளுடைய ரியல் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ நம்மளுடைய ரியல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 81,157 இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங் வந்து இன்சைலாக இருந்த அமௌண்ட்டோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. ஸோ அதாவது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைம் நம்ம ஃபஸ்ட் டைம் வின் பண்ணிட்டோம்னா சேம் அமௌண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய பெட்டிங் அமௌண்ட் வந்து டபுளாக வந்து அதிகப்படுத்திக்கிறது அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படி பண்ணோம்னா ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுல ஒரு டைம் வந்து லாஸ் ஆகலாம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக லாஸ் ஆன அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து ஃபைனலாக வந்து நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து எடுத்துட முடியும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெமோக்கில் ஒரு 70,000 இருக்கும். நீங்கள் டெமோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் டெமோவில் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு நல்லா அவங்க நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணி நீங்கள் வின் பண்ண பிறகு நீங்கள் வந்து ரியல் மணியில் வந்து பெட் பண்ணுங்கள். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுளாக வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த மணியை வச்சு நீங்கள் ரியல் மணியில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க, ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதிலிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.